ஹே காய்ஸ், வெல்கம் டு டெக் அண்ட் லிஸ்ட் ஸ்பீக்கர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரியல்மியோட 10,000 mAh பவர் பேங்கை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. கூடவே நம்ம விவோட X50 சீரீஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒன் ப்ளஸோட புதுசாக ஒரு மொபைல் இப்போ கீக் பெஞ்சில் ஸ்கோர் ஆகிருக்குது. இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜியோ. ஜியோ இப்போ அவங்க 5G பிளான்கோசரம் இப்போ நிறையாவே இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டுருக்கு. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே டெக் கம்பெனிஸ் தான். டெக் கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சில பல கம்பெனிஸோட நேம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எந்த கம்பெனியை பற்றி நேம் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக், இன்டெல் அண்டு இப்போ குவால்காமும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் காசு போடுக்கிறாங்க. ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா அவங்க நிறையவே காசு போட்டாங்க, ஓவர் 900 crore இன்வெஸ்ட் பண்ணாங்க ஜியோ மேலே. அதுக்கடுத்து செகண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ குவால்காம் பார்த்தீங்கன்னா 730 crore இப்போ ஜியோ மேலே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. டோட்டலாக இப்போ ஆஃப்டர் த ஏப்ரல் இப்போ ஜியோ மேலே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1.17 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஜியோ மேலே வந்துக்குது. இந்த ஜியோவுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துக்குது, ஆனால் 5G சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்தால் இந்தியாவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 4G இப்போ ஜியோவில் ஸ்லோவாக இருக்குது, இதை நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஜியோவில் உங்களுக்கு 4G இப்போ ஸ்லோவாக இருக்கா? ஸ்லோவாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கும் உங்களோட ஃபீட்பேக்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்தால் கீழே சொல்லுங்கள். வீக்லி நான் வீடியோ மேக் பண்ண போகிறேன், சப்ஸ்கிரைபர் டவுட்டுன்ட்டு முன்னே என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நேற்று ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன், இந்த சைடில் போர்ட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கனில் மேலே ஒரு ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷனும் அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லிக்கும் அப்டேட்டாக வரும். செகண்டாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் மேரியோ கேம். சூப்பர் மேரியோ கேம் இப்போ US ஒரு ஏலத்தில் எவ்வளோக்கு விற்றாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரியலனா விடுங்க, இப்போ நானே சொல்கிறேன். US எவ்வளோக்கு இது சேல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1980s and 1990s வீடியோ கேம் கலெக்ஷன் சூப்பர் மேரியோடது $114,000. அதுவும் US மதிப்பில். அதுவும் இந்திய மதிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 85.7 lakh சேல் ஆச்சு. இவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் அந்த பழைய விண்டேஜ் கேமை வாங்குவீங்களா? வாங்குவீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கூடவே மைக் டிக்சனோட வெஸ்லிங் கேமையும் சேல் பண்ணாங்க. இது எவ்வளோக்கு வித்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கேசட் 1987 அதுவும் விண்டேஜ் கேமிங்கில் வந்தது. அது எவ்வளோக்கு சேல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா $50,400 US மதிப்பில். அதுவும் இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 35 lakh இந்த கேமையும், அதுக்கடுத்து 85 lakh சூப்பர் மேரியோட மொத்த கலெக்ஷனையும் நீங்கள் வாங்குவீங்களா? வாங்குறவங்களா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த சூப்பர் மேரியோ கேமை சின்ன வயசில் விளையாடுறீங்க? நான் இந்த கேமை நிறையவே விளையாடுறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நீங்கள் இந்த கேமை விளையாடிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட சின்ன வயசு ஞாபகம் எதனாச்சும் வருதா? தேட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மோட்டோரோட ஒன் ஃபியூஷன் இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் சேல் ஆச்சு 12 PM. எத்தனை பேர் இந்த மொபைலை புக் பண்ணிங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் இப்போ தான் ரீசெண்டாக 500 ஏறிச்சு. போக்கோவோட ஃபஸ்ட்டு போக்கோ X2 இது 500 கம்மியாக இருந்தது. அந்த செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட நல்ல ஃபோனாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போக்கோ X2 வாங்கிக்கலாம். அதில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, ஆனால் இதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் போக்கோ X2 வாங்கினீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான். இப்போதைக்கு ரெண்டுமே 17,500 தான் விற்கிறாங்க ஃப்ளிப்கார்ட்டில். நீங்கள் வேணும்னா ஃப்ளிப்கார்ட் சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபோர்த்தாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா கார்ஸில் இப்போ எல்லா மாடல்ஸுக்குமே அவங்க 6% கம்மி பண்ணிக்கிறாங்க இந்த பேண்டமிக்னால். இந்த பேண்டமிக்னால் அந்த 6% கம்மி பண்ணதோட அதோட ஒய் சீரீஸோட ப்ரைஸிங்கும் இப்போ சொல்லியிருக்காங்க. அந்த ஒய் சீரீஸோட ப்ரைஸிங் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட் கட்டுக்கு முன்னாடி $52,990 இருந்தது. அது இந்திய மதிப்பில்னு பார்த்தீங்கன்னா 40 lakh ஒரு காரை விற்றுந்தாங்க. அதுக்கடுத்தது இப்போ 6% காஸ்ட் கட் பண்ணதுக்கடுத்தது $49,990 இப்போ விற்கிறாங்க. அது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 37 lakh. இந்த டெஸ்லா கார்ஸ்லாம் நல்ல கார்ஸ் தான், நல்ல பேட்டரி கார்ஸ். டெஸ்லாவோட CEO எலன் மஸ்கை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், வேணுன்னா இந்த சைடில் போல் கொடுக்குறேன், வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எலன் மஸ்கை பற்றி ஷார்ட்டாக தான் சொல்லியிருப்பேன், பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலனா விட்டுருங்க. சிக்ஸ்த்தாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, Realme X50 Pro 5G மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி அவங்க ஃப்ளிப்கார்ட் அண்ட் அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் இது இன்றைக்கி 12 PM விற்றாங்க. இது எத்தனை பேர் புக் பண்ணிங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ரீசெண்டாக தான் இதில் ப்ரைஸை 3000 ஏற்றினாங்க. இதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 37,000 ஃப்ளிப்கார்ட்டன் அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயும் விற்றுருந்தாங்க. இப்போ இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 40,000 வருது. 40,000 இந்த மொபைல் வாங்குறதுக்கு பதில் நீங்கள் ஒன் ப்ளஸோட 8 மொபைலையும் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா 8 மொபைல் அது ஒரு நல்ல மொபைல். ஒன் ப்ளஸோட ஆக்சிஜன் வாய்ஸோடு வரதுனால ஸ்டாக் அண்ட் ரைட் ஃபீல் தரும். சம்மந்தம் நம்ம எந்த மொபைலை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒன் ப்ளஸ் எயிட் ப்ரோ இன்றைக்கி அமேசான் அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் 12 PM சேல்ஸ் பண்ணாங்க. இந்த மொபைலை யார் யாரெல்லாம் புக் பண்ணிங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஒன் ப்ளஸ் எயிட்டுக்கும் எயிட் ப்ரோக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை கேமராவை தவிர. இந்த கேமரா டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஒயிட்டில் 248 மெகா பிக்சலை 8 ப்ரோவில் கொடுத்துக்கிறாங்க. இதே 8 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அல்ட்ரா ஒயிடுக்கு 16 மெகா பிக்சல் கொடுத்துக்கிறாங்க. அதுவும் ஒரு நல்ல அல்ட்ரா ஒயிட் சென்சார் தான் சொல்லுவேன். ஆனால் இதில் கொடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஒயிடுக்கும் சோனி ஐஎம்எக்ஸ் 586 கொடுத்துக்கிறாங்க. போன வருஷம் வந்து ஃப்ளாக்ஷிப் கேமரானா அது சோனி ஐஎம்எக்ஸ் 586. மெயின் சென்சர்னு பார்த்தீங்கன்னா 8 ப்ரோவில் சோனி ஐஎம்எக்ஸ் 689 கொடுத்துக்கிறாங்க. அதுவும் ஒரு நல்ல 48 மெகா பிக்சல் சென்சர், அது அப்கிரேட் பண்ண 48 மெகா பிக்சல் சென்சர் ஃப்ரம் சோனி. இதுதான் நம்ம எந்த மொபைலை பற்றி பார்க்க போகிறோம்னா விவோ X50 சீரீஸ். விவோ X50 சீரீஸ் சைனாவில் லான்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்தியாவுக்கு என்றைக்கு லான்ச் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் சைட்டில் July 16 அன்னைக்கு மதியம் 12 லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ப்ரைஸிங்கை பற்றி பார்ப்போம். இதே X50 பார்த்தீங்கன்னா சைனா ப்ரைஸ் படி 3500 யுவானுக்கு விற்கிறாங்க. இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 37000 விற்கிறாங்க இந்த மொபைலில் X50. X50 ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா 4500 யுவான். 4500 யுவான் பார்த்தீங்கன்னா 45000 விற்கிறாங்க இது இந்தியாவில். இது கூடவே புதுசாக ஒரு வேரியண்ட்டு எத்தனை வரப்போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. லீக்ஸ் படி சொல்கிறேன், இது லீக்ஸ் தான். X50 ப்ரோ 5+ மொபைலை எடுத்துன்னு வந்தால் எடுத்துன்னு வருவான்னு சொல்லிட்டு சில லீக்ஸ்லாம் அப்படி தான் சொல்லுது. மூணாவதாக ஒரு சீரீஸ் எடுத்துன்னு வந்தால் எடுத்துன்னு வருவாங்கன்ட்டு. ஆனால் விவோ எப்பயுமே அவங்களோட மொபைல்ஸோட ப்ரைஸுங்க ரொம்ப ஹையாக தான் வைக்கிறாங்க. விவோவோட யூஸராக இருந்தால் நீங்கள் எப்படி இருக்கும் அந்த மொபைலோட ஓஎஸ் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நைன்த்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட பவர் பேங்கோட ஸ்பெக்ஸ் இப்போ ரிவைல் ஆயிருக்கு. இதோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000 mAh உள்ள ஒரு பவர் பேங்கை இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ண போகிறாங்க July 14 அன்றைக்கி இந்தியாவில். இது கம்பெனி தரப்பே இப்போ ரிவீல் பண்ணியாச்சு. இதில் என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்னு பார்த்தீங்கன்னா 30 watts வூக் ஃபாஸ்ட் சார்ஜர் வருது. இது இந்தியாவுக்கு இந்த வூக் 30 watts ஃபாஸ்ட் சார்ஜர் வரலனாலும் இந்த 18 watts வூக் ஃபாஸ்ட் சார்ஜர் இந்தியாவுக்கு வரும். இது கூடவே இதோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா சைனா மதிப்பு படி இது அங்கே 200 yuanக்கு விற்றுனிருந்தாங்க. இப்போ இந்தியாவில் இது எத்துன்னு வந்தால் எவ்வளோக்கு விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2200 ரூபா. இது இந்தியா மதிப்பில் ஓகேன்னு சொல்லலாம். இல்லைனா 18 watts ஃபாஸ்ட் சார்ஜர் நம்மளுக்கு 1000 ரூபாய்க்கு எடுத்துன்னு வரலாம். அதுவும் 10,000 mAh பவர் பேங்க் தான். ஆனால் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜரோட டியூல் கேபிளோட வரும். இந்த பவர் பேங்கை எவ்வளோ சீக்கிரம் சார்ஜ் பண்ணி முடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 40 நிமிஷத்தில் இந்த பவர் பேங்கை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி முடிக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த 10,000 mAh ஒரு பேட்டரியை தின்த்தா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் இப்போ சோஷியல் மீடியா கிங்காக இருக்காங்க. ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட நாட் மொபைலை ரொம்பவே டீஸ் பண்ணின்னு வராங்க. இந்த மொபைல் ஃப்ளாப் ஆகிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஹைப் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரைஸிங்கை மட்டும் அதிகமாக வச்சுட்டாங்கன்னா இந்த மொபைல் ஃப்ளாப் தான். ஏன்னா நிறைய லீக்ஸ் படி இது மொபைல் 25,000 வரும்ன்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு 25,000 மேலே இந்த மொபைலை ப்ரைஸ் பண்ணால் இந்த மொபைல் நிஜமாக கண்டிப்பாக ஃப்ளாப்பாக தான் ஆகும். இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது ப்ரைஸிங்கை நல்லா எடுத்து வருவாங்களான்னு தெரியல. July 21 தான் இதோட ப்ரைஸிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு புதுசாக ஒன் ப்ளஸோட மொபைல் இப்போ ஒரு கீக் பெஞ்சில் ஸ்கோர் ஆகிருக்குது. அது என்ன மொபைல்னு இப்போ லீக்ஸ் படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட நாட் லைட்டுன்றாங்க. இந்த மொபைலோட ப்ராசஸர் இதோட என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 5G ப்ராசஸர் தான். அதுவும் குவால்காமோட 600 சீரீஸில். இப்போ தான் ரீசெண்டாக அவங்க குவால்காம்லேருந்து 5G சிப்செட்டில் 600 சீரீஸ்லேருந்து ஒன்று லான்ச் பண்ணாங்க குவால்காமோட 690. இதோட க்ரை இதில் என்ன எத்தனை கோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 கோர்ஸ் இருக்குது. 8 கோர்ஸுமே க்ரையோ 560 சிபியு கோர்ஸு தான். இது கூடவே இது எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி வரைக்கும் மேக்ஸிமம் போகும்னு பார்த்தீங்கன்னா 1.7 GHz. இது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மொபைலில் ஒரு 15,000 or 18,000 ஒன் ப்ளஸ்லேருந்து எடுத்துருந்தா ஒரு நல்ல டீலாக தான் இருக்கும். ஸ்னாப் ட்ராகன் 5G அதுக்கடுத்து ஒன் ப்ளஸ். ஒன் ப்ளஸோட ஆக்சிஜன் வாய்ஸை பற்றி நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஆக்சிஜன் வாய்ஸ் யூஸர்ஸாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நிறைய டெக் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கணுமா, டெக்னிக்கல் நாலேஜை பற்றி தெரிஞ்சிக்கணுமா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் இல்லைனா டிஸ்லைக்கை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணி போட முடியும்னு தெரியும். அதே நான் என்ன தப்பு பண்ணிக்கிறேனோ கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள். அப்போ தான் என்னோடய தப்பை நான் என்னால் திருத்திக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ் இருந்தால் எதனாச்சும் கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள். வீக்லி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறதா இருக்கேன். நீங்கள் போய் சொன்னால் தான் என்னால் வீடியோ மேக் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.